Hey guys, welcome to RAJs Tech Time. Internet speed நம்மள எத்தனை பேருக்கு ஸ்லோவா இருக்கு and இந்த ப்ராப்ளமை நீங்க APN change பண்ணாமலே சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க APN change பண்ணி தான் இன்டர்நெட் பூஸ்ட் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு just 3 to 6 hours மட்டும் தான் யூஸ் ஆகியிருக்கும் and அதுக்கு அப்புறம் பழையபடி இன்டர்நெட் ஸ்லோவா ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதனால நீங்க அடிக்கடி APN change பண்ண வேண்டிய நிலைமை வரும். சோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம நம்ம just 5 tricks follow பண்றது மூலமா நம்ம இன்டர்நெட்டை ரொம்பவே ஸ்பீட் ஆக்கலாம். ஒருவேளை நீங்க ஜியோ யூசரா இருந்தா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. சோ வீடியோவை மிஸ் பண்ணாம இந்த வர பாருங்க, அப்பதான் பெஸ்ட் performance கிடைக்கும். And இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் கிடைக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வாங்க guys வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்ற மெத்தட்ஸ் எல்லாமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, அப்போதான் உங்க இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாகும். அண்ட் மற்றவங்க சொல்ற மாதிரி 8 MB/s வர வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒரு சில பேருக்கு அதுக்கு மேலேயும் கூட வரலாம். அது எல்லாமே உங்க நெட்வொர்க் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. So guys, நீங்களே பாத்தீங்க என்னோட டவுன்லோடிங் ஸ்பீட் just 2 MB/s தான் இருக்கு and uploading speed 0.19 தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம தேவையில்லாத ஆப்ஸ் ஒரு எப்பாவது யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஆப்ஸ்லாம் பேக்ரவுண்டில் உங்கள் நெட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் இன்டர்நெட்டை எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இந்த சர்ச் கிளிக் பண்ணுங்க அண்ட் சர்ச்சில் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் இங்கே கீழே டேட்டா மானிட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அண்ட் இதில் நீங்கள் எந்த சிம்மில் உங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டேட்டா யூசேஜ் டீட்டெயில்ஸ் உள்ளே போங்க. அண்ட் இங்கே மந்த்லி யூசேஜை காட்டும், ஆனால் நீங்கள் டெய்லி யூசேஜை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல ஆப்ஸ் உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணுறதை காட்டும். அண்ட் எந்த ஆப்ஸ் அன்வான்டாக டேட்டா யூஸ் பண்ணுதோ அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டேட்டா நெட்வொர்க் இல்லைனா வைஃபை இந்த ரெண்டத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப். எந்த ஆப்ஸ்லாம் அதிகமாக கேட்ச் மெமரியை யூஸ் பண்ணுதோ அந்த ஆப்ஸோட கேட்ச் மெமரியை டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு சர்ச் கிளிக் பண்ணுங்க. சர்ச்சில் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்கே ஆப் மேனேஜர்ன்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அண்ட் இந்த இடத்துல எந்த ஆப் உங்களுக்கு அதிகமான மெமரி யூஸ் பண்ணுதோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே கிளியர் கேட்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கேட்ச் கிளியர் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி எந்த ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரம் யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இல்லை ஜிமெயிலாக இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கு அகெயின் செட்டிங்ஸ் போங்க. சர்ச் கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணுங்க. மேனேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. இதில் எந்த ஆப்ஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குதோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி அலோ நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணி விட்டுடுங்க. இதை பண்ணுறதுனால உங்கள் மொபைல் ஸ்டோரேஜும் ஃப்ரீ ஆகும் அண்ட் மொபைல் ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும். தேர்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற விட்ஜெட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த விட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டாவை கான்ஸ்டண்ட்டாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனிவேஸ் நம்மளுக்கு இது அவ்வளோவா தேவைப்படாது. ஃபோர்த் டிப் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பார்க்கறது தான். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அபவுட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா SIM 1 ஸ்டேட்டஸ், SIM 2 ஸ்டேட்டஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த சிம்மில் உங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருக்கும். அண்ட் இப்போ உங்கள் ஃபோனை கையில் பிடிச்சிட்டு உங்கள் ரூமில் எங்கெல்லாம் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கான க்ரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா -80 -95க்குள்ளே இருக்கிற சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் எவ்வளோ கம்மியாக உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் நெட்வொர்க் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் -100 -110 இருந்தோ உங்களுக்கு ரொம்ப புவர் சிக்னல் இருக்கு. அண்ட் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நெட்வொர்க் அவ்வளோ கிடைக்காது. ஸோ எங்கே சிக்னல் அதிகமாக கிடைக்குதோ அங்கே பார்த்து போங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ யூசர்ஸ்க்கான போனஸ் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் உங்கள் ஜியோ நம்பரில் இருந்து யாருக்காச்சும் கால் பண்ணால் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் ஆகும். இது கேட்க ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நானும் ஒரு சில டைம்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிடுவேன் அண்ட் எனக்கு அப்லோடிங் ஸ்பீடாக ஆகிடும். அண்ட் நீங்கள் கால் பண்ணுற ஆளும் ஜியோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். And if you have a problem solve the network, customer care call the network slow and your service satisfaction complaint definitely further help. And in the factors follow up network speed check. So guys, you can see network speed is increased. First 2 MB per second uploading and downloading speed 8 MB per second. So in the tricks follow up and results. And now guys, thank you for watching. In the video like and subscribe, and in the topics video comment, and thank you guys.